ஐ பெரியசாமி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டு வசதி வாரிய ஒதுக்கீட்டில் முறைகேடு விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமியின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. ஐ பெரியசாமி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 28ஆம் தேதி தொடங்கவுள்ள விசாரணையை தள்ளி வைக்க ஐ பெரியசாமி மனு தாக்கல் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால தடை விதிக்க தற்பொழுது மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலரான கணேசனுக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக ஐ பெரியசாமி மீது புகார் எழுந்தது. இந்நிலையில் வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீட்டில் முறைகேட்டு விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை தொடங்கிய நிலையில் வழக்கிற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.